தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு காஞ்ச மிளகாய், ரெண்டு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, முட்டைக்கோஸ் கொஞ்சம், கேரட் கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம், லாஸ்ட்டில் போடுறதுக்கு தேங்காய். நான் தேங்காய் இப்போ தான் காய்கறி காட்டை வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வேகம் காட்டியும் நான் அதை கிரேட் பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், இப்போ தாளிச்சிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், பொரிஞ்சோடனே வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சிச்சு, இப்போ வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டுடலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதை நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கணும்னா எல்லா காயும் போட்டு நல்லா வதக்கி தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். நல்லா வதங்கிருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், புளிக்குழம்பு, அதுக்கு இந்த கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் பொரியல், முட்டையை அவிச்சு வச்சுட்டு ஒரு பருப்பு துவையல். கீரை இருந்ததுன்னா கீரை கடைஞ்சிருக்கலாம், ஆனால் கீரை இன்றைக்கி கொண்டு வரல அவர். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சிடலாம். உப்பு போட்டுருவோம். தண்ணி பார்த்து ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன். நான் வெறும் முட்டைக்கோஸ் செஞ்சால் மூடியே வைக்க மாட்டேன், ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து பசங்களுக்கு முட்டைக்கோஸ் பொரியல் பிடிக்காதுன்ட்டு மூடி வச்சுக்காமல் பண்ணாக்கா அந்த வாசனையெல்லாம் வெளியில் போயிடும், அதுக்கப்புறம் அதுங்க சாப்பிட்ருவோங்க. ஆனால் இது மாதிரி இருக்கிறப்ப நான் மூடி தான் வைக்கிறேன். இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், வெந்தோன்னு பார்க்கலாம். அதுங்க தான் அதுக்கிடையில் தேங்காவை நான் கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து இன்றைக்கி ஒரு டிப் என்னென்னா, முட்டைக்கோஸ் வந்து மேலே உள்ளதை நாலஞ்சே எடுத்துட்டு அந்த இதழை எடுத்துட்டு உள்ளே உள்ளதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, அதை நல்லா வெண்ணி தண்ணியில் போட்டு கொஞ்சமாக முட்டைக்கோஸ் எடுத்து நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி ரெகுலராக மூஞ்சி கழுவிட்டே வந்தோம்னா நல்லா பளபளன்னு இருக்கும் ஃபேஸ். அதேமாரி உடம்புக்கு சின்ன குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே நம்ம ரெடி பண்ணுறப்ப அதேமாரி முட்டைக்கோஸை வெந்நீரில் தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி அதை வெந்நீரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மாதிரி குளிச்சு விட்டுக்கிட்டே வந்தோம்னா நல்லா ஃபேராக இருப்பாங்க. என் பொண்ணும் என் பையனும் ஃபஸ்ட்டு கருப்பாக இருந்தாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் பண்ணி பண்ணி இப்போ ஃபேராக இருக்காங்க. நான் அதை வந்து பசங்க விட்டாங்கன்னா அவங்க சின்ன வயசு ஃபோட்டோஸையும் காமிக்க போடுறேன், இப்போ இருக்கிற கலர் ஃபோட்டோஸையும் காமிக்கிறேன். ரொம்ப என் பையன் வந்து நல்ல கலராக வந்துட்டான், பொண்ணு வந்து ரொம்ப கருப்பாக இருந்ததுக்கு ஓகே இப்போ மாநேரமாக வந்திருக்கா. எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸோடது உங்கள் உடம்பை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, எது எது ஒத்துக்கும் நம்மளுக்கு அப்படின்ட்டு. இது வந்து முட்டைக்கோஸ் எல்லாருக்கும் ஒத்துக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்குறேன். இன்னும் இது மாதிரி நிறைய டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இடையில இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு காரம் பார்த்துக்கலாம். காரம் வந்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி, நான் வந்து பச்சை மிளகாவும் இதையும் ரெண்டு இது ஒன்றா போட்டிருக்கேன். ரெடி ஆனோன்னு பார்க்கலாம். என்னோடய பையன் வந்து ஃபாரினில் படிக்கிறான், முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். அவன் வந்து இப்போ லீவுக்கு வந்திருக்கான், அவன் ரெண்டு நைஃப் வாங்கிட்டு வந்தான்.
ட்ரை பண்ணி பாருங்கம்மா, அங்கே நாங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னதுனால நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் தங்கச்சிக்கு பிடிச்சதேன்னு சொல்லிட்டு மேஷ்மெலன். நாங்கள் யார் ரொம்ப சாக்லேட்லாம் சாப்பிட மாட்டோம். இதோ மேஷ்மெலன் பெருசு, இதெல்லாம் பிரிக்கலை, சின்னது. அப்புறம் இந்த மாதிரி சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் இது ஏதோ சாக்லேட்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கான், இன்னும் பிரிக்கலை. பசங்களுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டான். வந்து ஒரு நாலு நாள் ஆகுது, எல்லாருக்கும் கொடுத்துட்டான். எங்களுக்கு இந்த நைஃபு எனக்காகவும் அந்த மேஷ்மெலன் தங்கச்சிக்காகவும் அவ்வளோதான். மற்ற எல்லாமே நாங்கள் அடிக்கடி ஃபாரின் போனதுனால எல்லாமே உங்களுக்கு தேவைப்படாதம்மா, தேவைன்னா மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா. நாங்களும் அதை எதிர்பார்க்கல, வேணாம்ப்பா. எல்லாரும் நிறைய பேர் இவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய வாங்கிட்டு போனாங்களாம், ஹேண்ட்பேக்ஸ், கூலிங் கிளாஸ் எல்லாமே. அது எல்லாமே இவன் சொன்னான், நீங்கள் சொன்னீங்கன்னா வாங்கிட்டு வரமாண்ணா, நானும் வேணாம், தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இது ஜஸ்ட்டாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு, எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் கிரேட் பண்ணதை இதில் போட்டு நான் வந்து இப்போதைக்கு கிளற மாட்டேன். இப்படியே மூடி வச்சுட்டு, ஏன்னா மத்தியானத்தோடு இது சரியாக போயிடும், அதனால் இப்படியே மூடி வச்சுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு எப்போ சாப்பிட்றோமோ அப்போ மிக்ஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்குவோம். ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.